Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு கேரட் கீர் எப்படி பண்ணலாம்னு பாப்போம். இதுக்கு வந்து 1/2 கிலோ கேரட் தோல் சீவி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிற கேரட்டா பார்த்து எடுத்துக்கங்க. இத அப்படியே குக்கர்ல போட்டு வேக வெச்சுக்கறோம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். 2 விசில் குக்கர் மூடி வேக விட்டுக்கறோம். நல்லா வெந்துருச்சு. கேரட் அப்படியே எடுத்துட்டு மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். இந்த தண்ணியையும் அப்படியே வெச்சுக்கணும், வேஸ்ட் பண்ணிடவேணாம். இப்போ வேக வச்ச கேரட் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். கேரட்டை பாருங்க, நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ 1/2 லிட்டர் பால், நான் ஃபர்ஸ்டே காய்ச்சினது தான், 1/4 கப் சீனி, உங்களுக்கு எவ்வளோ சீனி வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. பத்தலைனா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு. அப்புறம் குங்குமப்பூ 1 சிட்டிகை, நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டா போட வேண்டாம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி சீனி கரையிற வரையும் கொதிக்க விடணும். ஏன்னா ஏற்கனவே இது காய்ச்சின பால் தான், ரொம்ப காயணும்னு இல்லை. இப்போ அரைச்ச கேரட் விழுதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் அந்த கேரட் வேக வச்சேன் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி தான் வந்து இதை அரைச்சேன். இப்போ இதில் 3 பாதாம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா 4-5 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா பாதாம் பிஸ்தாலாம் நெய்யில் வறுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. முந்திரி மாத்திரம் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். இது இந்த அளவு கொதிச்சா போதும். உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக கேரட்டோட திக்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக நான் 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரியும் 4-5 முந்திரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா பொரியட்டும். முந்திரி இந்த அளவு பொரிஞ்சால் போதும். இப்போ இந்த கேரட் கீரில் போட்டுடலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு குடிச்சு பார்த்துக்கங்க. சீனி பத்தலைன்னா இப்போ கூட போட்டுக்கலாம். நான் பார்த்தேன், கொஞ்சம் பத்தலை, 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். இப்போ கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் குடிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக அப்படியே நல்லா இருக்குது. சிலர் வந்து முந்திரி கூட கேரட் கூட அரைச்சி போடுவாங்க. நான் வந்து எனக்கு கேரட்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால வெறும் கேரட் மாத்திரம் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ கேரட் கீர் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் நட்ஸ் அப்படியே மேலே போட்டுடலாம். பிஸ்தா போடுங்க, ஆரஞ்சாக இருக்கிறதுனால க்ரீன் கலர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இருந்தால் போடுங்க, இல்லாட்டா வேண்டாம். கொஞ்சம் குங்குமப்பூ அப்படியே போட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குடிக்கிறதுக்கும் சின்ன குழந்தைங்கிட்ட கொடுத்து அதை பார்த்ததே அப்படியே குடிப்பாங்க. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். கேரட் இருக்கும், பால் இருக்கும், சீனி எல்லாம். சீனிக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க விருப்பம், வேணுங்கிற நட்ஸ் போட்டுக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.